Hello friends, welcome back to my channel Suguna Homely Kitchen. இன்னைக்கு பருப்பு பாயாசம் எப்படி பண்றதுன்னு பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பருப்பு பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள். காசி பருப்பு, வெல்லம், நெய், தேங்காய், ஏலக்காய், முந்திரி, திராட்சை. இப்போ பாசி பருப்பை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வாணலில லைட்டா பச்சை வாட போற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரோஸ்ட் ஆகணும் தேவையில்லை, லைட்டா பச்சை வாட போற அளவுக்கு ரோஸ்ட் ஆச்சுன்னா போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகும் வேண்டாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதுல 1 கப் பாசி பருப்பு, 3 கப் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியா வேணும் பாயாசம், அதனால கெட்டியா இருந்தா நல்லா இருக்காது. கொஞ்சம் வெள்ளம் தண்ணி வேற சேர்க்கணும். பாசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணி அதில் போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும், அதுக்குள்ள பாசி பருப்பை கழுவி அதில் போட்டுக்கலாம். இப்போ 2 டைம் வாஷ் பண்ணியாச்சு. இதான் தண்ணியில சேர்த்துக்கலாம். வறுத்த பாசி பருப்பை தண்ணியில சேர்த்தாச்சு. சும்மா ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் சேர்த்துக்கணும். ஏன்னா எந்த ஸ்வீட் பண்ணாலும் அது வெல்லம் ஸ்வீட் பண்ணா கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் ஸ்வீட் தூக்கலா காமிக்கும். அதனால ஒரு சிட்டிகை உப்பு. இப்ப இது கொஞ்சம் 1 விசில் வர வரைக்கும் வேகட்டும். ஒரு விசில் வந்தா போதும். நம்ம இப்போ வெல்லத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுல கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா கலந்த உடனே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம்.
ஒரு விசில் வந்தோடனே நம்ம சிம்ல வச்சிடணும். ஏன்னா பருப்பு ரொம்ப குழஞ்சிட்டாலும் நல்லா இருக்காது. இது மாதிரி வேகாமல் இருந்தாலும் வெள்ளை தண்ணி ஊற்றின உடனே கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால ஒரு விசில் வந்து கொஞ்சம் சிம்ல வச்சிட்டோம்னா பருப்பு கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது வறுக்காம வேக வச்சா இது இது எப்படி இருக்கும்னாக்கா பிசு பிசுன்னு இருக்கும். அந்த பருப்பு சாப்பிட டேஸ்ட் இருக்காது, ஒரு மாதிரி வலு வலுன்னு ஊட்டிகிட்டே இருக்கும். நம்ம வறுத்து நம்ம வேக வச்சோம்னாக்கா அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த பிசு பிசுன்னு ஒட்டாது. அதனால தான் நம்ம இதை வறுத்து வேக வைக்கிறோம். கெட்டியா இருந்தாலும் நல்லா இருக்காது, கொஞ்சம் கம்மியா இருக்கணும். ஏன்னா நமக்கு சூடு ஆகிறதுக்கு கொஞ்சம் கெட்டி ஆகும். அதே ஒரு விசில் வந்துருச்சு, இப்ப நம்ம சிம்ல வச்சுக்கோம். வெள்ளம் கரைஞ்சிருச்சு, நம்ம அதை வடிக்கட்டுற வேலை தான். அது அப்படியே இருக்கட்டும், இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வடிக்கணும். இந்த குக்கர் பரவாயில்ல, நீங்க அப்படியே வேக வச்சுக்கலாம். அப்படியே வேக வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்டா இருக்கும். நான் கொஞ்சம் அவசரமா செய்யறதுனால நான் வச்சுட்டேன். நீங்க குக்கர் இல்லைனாக்கா நீங்க ஒரு பாத்திரத்துல நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துல வேக வச்சீங்கன்னாக்கா ரொம்ப குழையாம ரொம்ப வேகாமலே இருக்கக்கூடாது. நல்லா அந்த மலர்ந்து வர ஸ்டேஜில் நீங்கள் இந்த வெள்ளை தண்ணியை அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் விசில் ஓப்பன் பண்ணிட்டு கொண்டு வரேன். வாங்க எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு, இந்த பதம் வெந்தா போதும். ஏன்னா ரொம்ப குழம்பிருச்சுனாக்கா டேஸ்ட் நல்லா இருக்காது, கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பருப்பு லேசா வாயில அங்கங்க தட்டுப்படுற மாதிரி இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப இதுல வெள்ளை தண்ணியை சேர்த்துக்குவோம். இனி இதுல முந்திரி திராட்சைலாம் வறுத்து சேர்த்துக்கணும். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும்.
இதுல கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். எப்பவுமே ஏலக்காவை நம்ம முழுசா போறத விட இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டோம்னாக்கா யார் வாயிலையும் அது மாட்டாது. சிலருக்கு ஏலக்காய் பிடிக்கும், பிடிக்காம இருக்கும். அதனால நம்ம இப்படி பவுடர் பண்ணி போட்டோம்னா அது யார் வாயிலையும் மாட்டாது. அதுக்கப்புறம் அது பிடிக்காதவங்களுக்கும் தெரியாது நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறோம்னு. இதுக்கு என்ன செய்யணும்னாக்கா ஏலக்காய் சர்க்கரை இது ரெண்டும் சேர்த்து மிக்சியில பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் ஏலக்காய்னா ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை, ஏன்னா அது நல்லா பவுடர் ஆகிறதுக்காக. நீங்கள் அப்படியே போட்டு அடிச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி அரைப்படாது. நம்ம சர்க்கரை சேர்த்து அரைக்கும் போது நல்லா பவுடர் ஆகிடும். அப்போ நம்ம இதில் போட்டோம்னாலும் அது ஃப்ளேவர் தான் தெரியுமே தவிர நம்மளுக்கு அது வாயிலெல்லாம் தட்டுப்படாது. இது போடும்போது ஏலக்காய் பிடிக்காதவங்க கூட அதை சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ நம்ம இந்த முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறைய நெய் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை, சும்மா இந்த முந்திரி திராட்சை வறுக்கிற அளவுக்கு நெய் இருந்தால் போதும். ஒரு ரெண்டு ஸ்பூன் இருந்தால் போதும். திராட்சையில போய் இன்னும் ஊறும் போது அது நல்லா பெருசு பெருசா தெரியும். அது வாயில கடிபடும் போது நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் தேங்காய் இதுதான் ஐ பெஸ்ட். ஏன்னா இது வந்து நம்ம பாயாசம் முடிக்கும் போது சும்மா ஒண்ணுமே இல்லாம நைஸா போனா ஒரு மாதிரியா இருக்கும். அது கூட ஒவ்வொரு கடி இந்த தேங்காய் பால் போகும்போது அந்த டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதுவும் டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக அந்த நெய்யில் வந்தால் அந்த நெய் ஃப்ளேவர் அதில் இருக்கும்போது இதில் இந்த ஸ்வீட்டோடு சேர்ந்து டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. நீங்களும் உங்க குழந்தைக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க. இதை நான் சாப்பிட்றதுக்கு என் பையன்கிட்ட கொடுக்குறேன், அவன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவான். ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஹாய். இங்க பாத்து. ஹாய். ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பையன் தான் இந்த பாயசம் டேஸ்ட் பண்ண போறான். மாமா குட்டி வாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க.
எப்படி இருக்கு? எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லா இருக்கா? பரவாயில்ல. சும்மா சொல்ல, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ன என்ன மாதிரி டேஸ்டா இருக்கு? ஸ்வீட்டா இருக்கா, காரமா இருக்கா, எப்படி இருக்கு? ஸ்வீட்டா இருக்கா, சூப்பரா இருக்கா? நாங்க என்ன பண்ணுறோம்? ஆ சரி, நாங்க என்ன எடுத்து பேசாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் செஞ்சு வீட்டில் எல்லா குழந்தை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.